நிலைத்து நீடித்து நிற்கும். வாழ்க அவரது புகழ். நீங்க தயார்தானா? நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. நேற்றிருந்தார் இன்றில்லை, இன்றிருப்பார் நாளை இல்லை. இருந்தான் தன் கேள் அலர சென்றான் என்பது இயற்கை நேதி. உடற்கூட்டிலே இருந்து உயிர் பறவை பறந்து செல்வது என்பது இயற்கை வகுத்த நியதி. அதிலிருந்து யாரும் தவற முடியாது. ஆனால் அவர்கள் காலத்தால் வாழ்கிறார்கள். அறிஞர்கள், மா மனிதர்கள், மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள், ஒவ்வொரு துறையிலும் அற்புதங்களை படைக்கின்றவர்கள், அவர்களுக்கு மரணம் கிடையாது. அவர்கள் தங்கள் எழுத்தால் வாழ்கிறார்கள், தங்கள் சொற்களால் வாழ்கிறார்கள். அப்படி வாழ்ந்து மறைந்த அவ்வை ஸ்ரீ துரசாம்பி பிள்ளை அவர்களுடைய அருமை மகன் நடராசன் அவர்களுடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றேன். அவரது தந்தையார் எண்ணற்ற தமிழறிஞர்களை உருவாக்கியவர். தியாகராஜர் கல்லூரியிலே பல தமிழறிஞர்களை உருவாக்கியவர். அதை போலவே நடராசன் அவர்களும் கல்லூரிகளிலே பேராசிரியராக இருந்து ஆய்வு கட்டுரைகளை படைத்து முனைவர் பட்டங்களை பெற்று தமிழுக்கு தொண்டாற்றி இந்த நேரத்தில், அபாயங்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்தில், இந்துத்துவ சக்திகள் இந்த தமிழினுடைய தனித்தன்மையை சீர்குலைத்து விடலாமா என்று முயற்சிக்கின்ற இந்த சோதனையான காலகட்டத்தில் தமிழறிஞர் நடராசனை போன்றவர்கள் மறைவு என்பது மிகப்பெரிய இழப்பாகும். தமிழ் இலக்கிய உலகத்திற்கு இழப்பாகும். அந்த குடும்பத்திற்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் என்னுடைய கண்ணீர் அஞ்சலியை தெரிவிக்கின்றேன். தமிழ் அறிஞர்களுக்கு, தமிழ் உலகத்திற்கு இந்த அதிர்ச்சியான முடிவு. அவரை போன்றவர்கள் இன்னெல்லாம் வாழ வேண்டியவர்கள், வாழ்ந்து தமிழை இன்னொரு பத்தாண்டு காலத்திற்கு பாதுகாக்க வேண்டியவர்கள் மறைவு என்பது ஈடு செய்ய முடியாதது. அதற்கு எந்த விதத்திலும் நாம் தேர்தல் சொல்லிக்கொள்ள முடியாது. இருந்தாலும் நடராசனுடைய புகழ் தமிழ் இலக்கிய உலகத்தில், தமிழர் உலகத்தில் நிலைத்து நீடித்து நிற்கும். வாழ்க அவரது புகழ்.
அதை அண்ணன் சொல்லுங்க.